அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க சம்மணமிட்டு சாப்பிடும்போது உடலில் ஏற்படும் மாற்றம் இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அமர்ந்து உணவருந்தும் முறையில் இப்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன முன்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரையில் சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடும் வழக்கம் வந்து நிறைய இருந்தது இப்போது டைனிங் டேபிள் பயன்பாடு அதிகரித்து விட்டது ஆனால் சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவதே சரியான முறை அதுவே வந்து ஆரோக்கியத்திற்கு ஏற்றது என்று கூறுகிறார்கள் ஏன் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சம்மணமிட்டு அமரும்போது கால்கள் குறுக்காக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மாசன யோகாசன நிலை போன்றது இந்த நிலையில் மனது வந்து சாந்தமாகும் சாப்பிடும் உணவு எளிதாக ஜீரணமாகும் என்று ஆயுர்வேதம் குறிப்பிடுகின்றது சமணமிட்டு அமரும்போது டூ இன் ஒன் பலன் கிடைக்கிறது யோகா செய்யும் பலனோடு சரியான முறையில் சாப்பிடவும் முடிகிறது பத்மாசன நிலையில் அமரும்போது முதுகெலும்புக்கு அதிக அழுத்தம் ஏற்படாது முதுகெலும்புக்கு அழுத்தம் குறையும் போது மனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பாகவே வந்து சாந்தமாகிவிடும் அமர்ந்து சாப்பிடும்போது சாதத்தை பிசைந்தும் உருட்டும் போது தன்னை அறியாமலே உடல் சற்று முன்னோக்கி வரும் அதை வாயிலிட்டு விழுங்கும் போது இயல்பாகவே உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னோக்கி செல்லும் இப்படி முன்னோக்கி பின்னோக்கி அசைவுகள் தொடர்ச்சியாக நடக்கும்போது ஜீரணத்திற்காக உருவாகும் திரவங்கள் நன்றாக சுரக்கும் அடிவயிற்று தசைகளும் நன்றாக இயங்கும் இதனால் ஜீரணம் வந்து எளிதாகும் உட்காருவதும் எழுவதும் நல்ல உடற்பயிற்சி தரையில் சம்மணமிட்டு ஒருவரால் சாப்பிட முடிகிறதென்றால் அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்